எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென், ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு கொடுத்ததான வாக்கு தத்தத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவேளையில அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கூட அந்த இயேசு கிறிஸ்து தாமே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யாவரும் சொல்லுவோம் ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவரிடத்திலே அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாவரும் சொல்லுவோம் ஹாலேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற சில காரியங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையிலே அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே பிரியமாயிருக்க வேண்டும் என்றும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நண்பான சகோதரனே, சகோதரியே, அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும், நத்தால் நாட்கள் அண்மித்திருக்கிறதான இந்த நாட்களிலும், நாங்கள் யாவருமாக உற்சாகமாகவும் மிகவும் பிஸியாகவும் இருக்கிறதான இந்த நாட்கள், அதாவது உடைகளை வாங்கும்படியாக, வீடுகளில் பெயிண்ட் அடிக்கும்படியாக, நீங்கள் வேறு வேறு காரியங்களை செய்யும்படியாக அநேக அலுவலோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கலாம். சிலர் வியாபாரங்களுக்கு அவதி அவதியாக ஓடலாம், சிலர் வீட்டை கூட்டி பெருக்கி கொண்டு உங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்ய வேண்டும், புது வருஷம் வருகிறது என்று இவைகளுக்காக பிரயாசப்படுகிறதான இந்த நாட்களிலே நாங்கள் மறந்து விடக்கூடாத சில காரியங்கள் எங்களிடத்துல உண்டு. தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. நாங்கள் அதிகமாக அதிக அலுவல்களுக்கு, அதாவது ரொம்ப பிஸியாகும் போது, வாழ்க்கையில பிஸியாகும் போது தேவன் விரும்புகிற சில காரியங்களை விட்டு நாங்கள் விலகி போகிறோம். என் அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்தவர்களாகிய உங்களிடத்திலே அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வாழ்கிற உங்களிடத்திலே, அவருக்காக வாழ்கிற உங்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. நான் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை, சில காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அங்கே சொல்லப்படுகிறதான வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய பகுதிகள் மாறும் போது தேவன் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து சகல நாட்களிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் திருப்பிக் கொள்வோம், நீதிமொழிகள் 6:16 தொடக்கம் 19 வரை. நீதிமொழிகள் 6:16 தொடக்கம் 19 வரை. ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்கிறதுக்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் அன்பான தேவ சனங்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளத்திலே தேவன் கொடுத்த பாரத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாங்கள் எமது வாழ்க்கையிலே அதிக பிஸி ஆகிறதான நாட்களிலே சில காரியங்களை நாங்கள் மீறி நடக்கிறவர்களாயிருக்கிறோம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாக அல்லாமல் அவருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகினவர்களாக தேவன் அருவறுக்கத்தக்க கிரியைகள் எங்களிடத்தில் நாங்கள் தவறுதலாய் நடக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் அவைகளை மாற்றிக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. பக்கத்திற்கு சொல்லுங்க, உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. நாங்கள் பாடினோம், எங்கள் பாவங்களை போக்கிட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? எங்கள் பாவங்களையும் எங்கள் சாபங்களை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில பிறந்து அவர் இந்த பூமியில 33.5 வருஷமாக வாழ்ந்து சிலுவையிலே உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகம் சென்றது உன்னை வாழ வைக்கும்படியாக. அப்படியானால் அந்த தேவன் அருவருக்கிற கிரியைகள் உன்னிடத்திலே இருந்தால்
தேவன் உன்னை குறித்து பிரியப்படுவாரா? அவருடைய பாடுகளுக்கும் அவருடைய வேதனைகளுக்கும் அவருடைய மரணத்துக்கும் அவருடைய இரத்தம் சிந்துதலுக்கும் உன்னிடத்திலே பிரயோஜனம் உண்டா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் சந்தோஷமாக நத்தாலை கொண்டாட வேண்டும் என்று அவசர அவசரமா உடுப்பு வாங்குவீங்க, அவசர அவசரமா போயிட்டு வீடு பெயிண்ட் பண்ணுவீங்க, பாத்திரங்களை கழுவீங்க, வீடு சுத்தம் செய்வீங்க, அநேக காரியங்களை நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற நாட்கள். ஆனாலும் நீங்க புது டிரெஸ் போட்டுக்கிட்டு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் மீது பிரியப்படுவாரா? உங்களுடைய வீடெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பிரியப்படுவாரா? நீங்க புது பாத்திரங்களை வாங்கி வைத்திருக்கிறீர்கள், கிறிஸ்துமஸ் மரத்தை அழகாக சோடித்து வைத்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து பிரியப்பட போகிறாரா? என் அன்பான தெய்வ சனங்களே, வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டிய சில பகுதிகள் உண்டு. நாங்கள் அவைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கர்த்தர் உன்னை குறித்து பிரியமாயிருப்பாரா என்பதை சிந்தித்துப்பார். அப்படி வார்த்தை சொல்லப்படுது, ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள். பக்கத்துல கேளுங்க, அருவறுக்கத்தக்க கிரியைகள் உனக்கு உகந்தது அல்ல. சொல்லுங்க, அருவறுக்கத்தக்க கிரியைகள் உனக்கு உகந்தது அல்ல. நீ இயேசுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, நீ அந்த தேவனுடைய மகன். அந்த இயேசு உன்னை பிள்ளையாக மாற்றும்படியாக அவர் உனக்காக ஜீவனை கொடுத்தது. நீ அந்த பிதாவிடத்திலே சேரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென். வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவை. நான் இந்த வேத வசனங்களை, நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறவர்களே, சில காரியங்களை கண்டேன். அங்கு 5, 6, 7, 8 அதிகாரங்களை வாசிக்கும் போது அதிகமாக தன் வாழ்க்கையில தவறி போகிற மனுஷனை குறித்து பேசப்படுகிறது, பரஸ்திரீக்கு பின்பதாக போகிறவனை குறித்து பேசப்படுகிறது. அதை வாசிக்கும் போது ஒரு வெளிப்படுத்தலை நான் கண்டேன். அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு ஸ்திரீயானவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அவர் சந்திகளிலும் தெருகளிலும் மூளை முடுக்குகளிலும் வந்து காத்து கொண்டிருக்கிறார். அவள் சொல்வாளாம், ஒரு மனுஷன் அந்த வழியாக போகும் போது என் கணவன் வீட்டில இல்லை, அவன் பணப்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான், குறித்த நாளிலே தான் வருவான், நீ வா என்னோட என் வீட்டிலே மஞ்சத்தில் இருக்கலாம். என் தேவ ஜனங்களே, அந்த மனுஷனும் அவளுடைய மாயமாலமான பேச்சுக்களிலே பிடிபட்டு அவள் பின்பதாக கொல்லுவதற்கு, கொலை செய்யும்படியாக அல்லது அறுப்பதற்கு கொண்டு செல்லுகிற ஒரு மாட்டை போல அவள் பின்பதாக அவன் செல்வான் என்று வேதம் தெளிவாக நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. இன்று இந்த உலகத்திலே, சவாலான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் எத்தனை காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக, பலவீனப்பட்டவர்களாக, பாவ கயிறுகளாலே கட்டப்பட்டு இழுக்கப்படுகிற சனங்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, சவால் நிறைந்த உலகம். ஹல்லேலூயா, நாங்கள் வாழ்வது சவால் நிறைந்த உலகத்தில். எதிர்த்து நீந்த வேண்டிய நீ அடித்து கொண்டு போகிற தண்ணீரிலே தண்ணீர் போகிற திசையாக அடித்து கொண்டு போகிறாயா? உலகம் போற போக்கிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? என் தேவ சனங்களே, கர்த்தர் அதை அருவருக்கிறார். தேவன் அருவருக்கிற காரியம் அந்த மனுஷன் தேவராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று வேத வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்று உலக நாகரிகத்தை பார்க்கும் போது அநேக தவறான, கேவலமான, அசிங்கமான காரியங்கள் நடக்கிறது. நேத்து நானும் போதகரும் அதே போல சாவரன் யோவானும் நாங்கள் ஷூட்டிங் செய்ய சென்றிருந்தோம். அவருடைய போதகருடைய பாடல் ஒன்றுக்கு போயிருக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு காட்டு பகுதியில் ஒரு பாதையில நாங்கள் ஷூட்டிங் செய்வதற்கெல்லாம் ஆயத்தப்படுத்தின போது ஒரு கப்பல் வந்தாங்க. எங்க போறாங்க? அந்த காடு தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்கு. என் தேவ சனங்களே, பார்க்கும் போது உலகம் எப்படியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சவால் நிறைந்த உலகத்திலே வாழ்கிற நீ அப்படி செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் உன் தொலைபேசியை எடுக்கும் போது நீ அதிலே சர்ச் பண்ணின காரியங்களை தேடி பார்க்கும் போது எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறாய், உன் விரல்கள் எங்கே போகிறது, உன் கண் பார்வை பாதையில நடக்கும் போது எத்திசையாய் திரும்புகிறது, உன் வாயின் வார்த்தைகள் என்ன விதமாய் கிரியை செய்கிறது, உன்னுடைய மனதின் சிந்தனைகள் எப்படியெல்லாம் யோசிக்கிறது,
உன் கால்கள் எதற்கு தீவிரிக்கிறது? உன் கைகள் எதற்காக பிரயாசப்படுகிறது? என் தேவ சனங்களே, தேவன் பிரியப்படுகிற காரியங்களை உன்னிடத்துல உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அது மகிழ்ச்சியான நத்தாளாக அவனுடைய வாழ்க்கையில் அமைய முடியும். ஆமேன். இயேசு உன்னுடைய உள்ளத்துக்குள்ளாக பிறந்திருந்தால், அவர் உன் இருதயத்துக்குள்ளாக பிறந்திருந்தால், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நத்தாள். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? அந்த பரிசுத்தமான இயேசு உனக்குள்ளாக பரிசுத்தமாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில இருந்தால், அதுதான் உன் வாழ்க்கையில பரிசுத்தமான சந்தோஷமான நத்தாள். மேலான அலங்கரிப்பை அல்ல, உள்ளான பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன் சில பேரை பார்த்து சொல்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, ஏன் இந்த வார்த்தைகள் வேதத்திலே பாவிக்கப்பட்டிருக்கிறது? வெளியாக அழகாக பரிசுத்தம் என்றதான காரியத்தை போர்த்து கொண்டு உள்ளாக அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க துர்நாற்றம் அடிக்கிறது. சபையிலே பரிசுத்தம், ஆராதனையிலே பரிசுத்தம், உபவாச கூட்டத்திலே பரிசுத்தம், மற்ற நாட்களில் எல்லாம் உங்கள் வாழ்க்கை எத்திசையாக போய் கொண்டிருக்கிறது? என் அருமையான தேவ சனங்களே, ஏன் பரிசுத்தமாக வாழ முடியாதா? பரிசுத்தத்தை எங்களால் காத்துக்கொள்ள முடியாதா? தேவனுக்கு பிரியமாக அவருக்கு அவருடைய சமூகத்திலே அவருக்கு விரும்பத்தக்க மனுஷனாக எங்களால் வாழ முடியாதா? ஏன் சவால் நிறைந்த உலகத்திலே அந்த சவாலுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டாம், எதிர்த்து போராட வேண்டும். ஆமென், ஆமென். எதிர்த்து போராட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு. ஆமென். சவால்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வரும் போது, ஒரு கன்னத்தில் அறைய வரும் போது நீ மறு கன்னத்தில் திருப்பி கொடு. ஆனால் தாங்கிக் கொள். இது பாவத்திலே உன்னை வீழ்த்த வரும் போது நீ இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். ஹலோ. பாவம் உன்னை அழிக்க வரும் போது அதற்கு நீ விட்டு கொடுக்கும்படியாக இயேசு சொல்லவில்லை. இன்று அநேக பேர் என்ன செய்கிறார்கள்? பாவத்தின் நிமித்தமாக, சாபத்தின் நிமித்தமாக உலகத்திலிருந்து வருகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் போது, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு என்று திருப்பி காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் வந்து உங்களை ஆளுகை செய்து போடுகிறது. வேத வார்த்தை சொல்லப்படுது, அருவறுக்கத்தக்க கிரியைகளை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் ஆறு காரியங்கள் நான் வெறுக்கிறேன். ஏழும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். ஒவ்வொரு காரியங்களாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது காரியம், மேட்டிமையான கண். வாசிப்போம் நீதிமொழிகள் 16:8 வாசியுங்கள். நீதிமொழிகள் 16:8 வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். 5 வாசிங்க. மனமேட்டுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ஹல்லேலூயா. ஹலோ. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா? என்னோடு கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். உணர்கிற யாவரும் சொல்லும் சத்தமாக ஆமேன், இன்னும் சத்தமாக ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது, அநியாயமாய் வருகிற அதிக லாபத்தை பார்க்கிலும் நியாயமாய் வருகிற கொஞ்ச லாபம் உடைய வாழ்க்கையில மேலானது. திரும்பி பார்த்து தட்டுங்க, பக்கத்தை தட்டுங்க. ஏய், லாபம் அதிகமா வருதா? கேளுங்க, லாபம் அதிகமா வருதா? ஆண்டவர் கேட்கிறார், லாபம் அதிகமா வருதா? அநியாயமாய் சம்பாதிக்கிற அதிக லாபத்தை பார்க்கிலும் கொஞ்சமாய் நீ சம்பாதிக்கிற, உண்மையாய் நீ சம்பாதிக்கிற கொஞ்ச லாபம் பக்கத்து சொல்லுங்க மேலானது. பக்கத்து சொல்லுங்க மேலானது. திரும்பி பார்த்து சொல்ல கூட வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. வாழ்க்கைகள் மாற வேணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்கள் ஜீவியங்கள் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 5 சொல்லப்படுகிறது. மீண்டும் 5 வாசிங்க. 16:5 மனமேட்டுமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். கர்த்தருக்கு அருவறுப்பானவன்.
கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான், அவன் தண்டனைக்கு தப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, மன மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். என் அன்பான தேவ சனங்களே, அதோடு நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். ஓசியா 13:6 வாசிங்க. ஓசியா 13:6. நேரம் போகிறதுனால் நாங்கள் விரைவாக வேத வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்வோம். ஓசியா 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால், நல்லா கேளுங்க. ஹலோ, இப்ப யாரும் பைபிள் வாசிக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் அவர்கள் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. ஆதினால் என்னை மறந்தார்கள். மூணு காரியங்கள் தங்களுக்கு இருந்த, ஹலோ நல்லா செவி கொடுங்க, தங்களிடத்துல இருந்த அதிக மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள். பக்கத்து சொல்லுங்க, உன்னுடைய மேய்ச்சதுனால சட்டிஸ் ஆகாத, திருப்தி ஆகாத, அதிகமே சொல்லினாலே திருப்தியானார்கள். அவர்கள் திருப்தியானதினாலே மன மேட்டிமை அடைந்தார்கள். மன மேட்டிமை அடைந்ததினாலே என்னை மறந்து போனார்கள். ஆமென். ஹலோ, அதிகமா இருக்கிறதுனாலும் பிரச்சனை தான். அதுதான் ஆண்டவர் நான் சொல்ல, ஆண்டவரே அதிகமா இருந்து நான் உங்களை மறந்துறத விட, கொஞ்சமா இருந்து உங்களை ஆண்டவரை தூசிக்கிறதை விட எனக்கு தேவையானதை மாத்திரம் தாங்க. ஹலோ, கண்களை முடி சொல்லுமா, ஆண்டவர் எனக்கு தேவையானதை மாத்திரம் தாங்க, நான் உங்களை மறந்துடக்கூடாது. அதிக மேய்ச்சலினால திருப்தி அடைந்த நானுமை மறந்து விடக்கூடாது. மேட்டிமை எனக்குள்ளாக வரக்கூடாது ஆண்டவரே. என் அன்பான தேவ சனங்களே, தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோம். நீங்கள் என்ன வாச சொல்கிறது சொல்லுங்கள், நான் செய்கிறது தான் செய்வேன். நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இரு. ஹலோ, ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? என் அன்பான தேவ சனங்களே, அதிக லாபத்தை விட, அநியாயமாய் சம்பாதிக்கிற அதிக வருமானத்தை விட, நியாயமாய் சம்பாதிக்கிற கொஞ்ச வருமானம் மேலானது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நான் சில காரியங்களை நான் யோசிக்கும் போது நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் எங்கள் சனங்களுடைய வாழ்க்கையில இன்று சமுதாயத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, கர்த்தர் ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்டார். அப்ப ஏன் ஆசீர்வாதத்தோட வேதனை வருகிறது? ஏன் வட்டி பிரச்சனை? ஏன் கடன் பிரச்சனை? ஏன் செக் பிரச்சனை? ஆண்டவர் ஆசீர்வதித்தால் வேதனை, ஹலோ சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் வேதனை வராது. அப்ப வேதனை வர காரணம் என்ன? யார் ஆசீர்வதித்திருப்பது? உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வழி என்ன? அப்படி வாத சொல்லப்படுது, அநியாயமாய் சம்பாதிக்கிற அதிக லாபத்தை வாழ்க்கணும். சி, ஆண்டவர் அருவருக்கிறார். வாழ்க்கைகள் மாற வேணும். ஆமேன், ஆமேன் சொல்லுமா? வாழ்க்கையை மாத்திக்கொள்ள விரும்புற எல்லாம் சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன் உன் மீது பிரியமாயிருக்க விரும்புகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார். உன்னை பார்த்தா எனக்கு வாமிட், வாந்தி வருது. ஏ, உன்னை பார்க்கும்போது வாந்தி வருது. ஏன்? ஒன்று அனல் ஆயிரு, இல்லாட்டி குளிர் ஆயிரு, ரெண்டும் கெட்ட நிலைமையில வாழாத. சபைக்கு வந்தா பரிசுத்தம், வெளியில போனா பாவம். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுமா? ஆமென். ஒரு நாள் ஒரு தேவ செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த தேவ செய்தியில அந்த போதகர் சொல்லுகிறார், அநேகம் பேர் பாஸ்டருக்கு முன்பதாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள்,
ஆராதனை முடிஞ்சு வெளியே போனோன ஆண்டவருக்கு முன்பதாக அசுத்தத்தை காண செய்கிறார்கள். நீ போதகருக்கு முன்பதாக பரிசுத்தமா இருக்காதே, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமா இருக்க விரும்பு. அநேகம் பேர் பாஸ்டருக்கு முன்பதாக மாத்திரம், சூழியக்காரனுக்கு முன்பதாக மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ளவன், தான் நல்லவன் என்று தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனாலும் தேவன் எதிர்பார்ப்பது அதை அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் 6 காரியங்களை நான் வெறுக்கிறேன், 7 எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. அதில் முதலாவது மனமேட்டுமை. உன்னுடைய மனமேட்டுமை வர காரணம் என்ன? உன்னுடைய மேய்ச்சலினாலே நீ திருப்தி அடைந்து கொள்கிறாய். ஹே, நான் பிஸ்னஸ் செய்தேன், நான் வியாபாரம் செய்தேன், பாரு என்னுடைய வியாபாரத்தின் முறைமை என்ன. அந்நியாயமாய் சம்பாதிக்கிற அதிக லாபத்தினாலே உன்னை நீ திருப்தி ஆக்கி கொள்ளும் போது அந்த திருப்தியினாலே ஆண்டவரை மறந்து போகிறாய். கத்தடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது என்பதை விட்டுவிட்டு வேறு வழியாக வருகிற ஆசீர்வாதங்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஹலலூயா, ஹலலூயா. ஆண்டவர் சொல்றார், கடன் வாங்காதிருப்பாய், நான் உன்னை கடன் கொடுக்கிறவனாக மாற்றுவேன். ஹலலூயா சொல்லுமா? இது தேவனுடைய வாக்கு தத்தங்கள், உங்களுக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாங்கள் திரும்ப திரும்ப போயிட்டு வாரத்துக்கு ஒரு லோன், மாதத்துக்கு ஒரு லோன், நாட்களுக்கு ஒரு லோன் என்று கடன் கடன் கடனாக வாங்கி கொண்டிருக்கிறோம். வட்டிக்காரனை காண முடியாது, வட்டி. என் அன்பான தேவ சனங்களே, எந்த பேங்க்ல கடன் கொடுப்பாங்க? இன்னைக்கு அநேக சனங்கள் தேடி திரிகிறார்கள். அநேக கிராமங்களை வந்து குழு குழுவாக சேர்த்து கடன் கொடுத்து அந்த குடும்பங்களை குட்டி சோறாக்குறார்கள். இதற்கு நீங்க அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்கள். இன்று உலகம் இதற்குள்ளாக ஈர்க்கப்பட்டு போகிறது. உலகம் போற போக்கில உன்னால வாழ முடியாது. நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததி. நீதான் சபை, எக்லீசியா. நீ வேறு பிரிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவனாயிருந்தால் அதற்குள்ளாக உன்னால் பிரவேசிக்க முடியாது. அப்ப ஏன் அதிலே நாங்கள் வாழ வேண்டும்? வேறு பிரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த சேத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேட்டிமை வர காரணம் உன்னுடைய மேய்ச்சலினால நீ திருப்தி அடைந்து போகிறாய். பக்கத்தில் கேட்க, திருப்தி அடையிறியா? மேய்ச்சல் அதிகமா இருக்கா? ஹலோ, மேய்ச்சல் நல்லா வருதா? திருப்தி ஆகிறியா? ஆண்டவரை மறந்துடாத. மேட்டிமை உனக்குள்ளாக வரும் போது நீ தேவனை மறந்து விட்டு விடுகிறாய். இரண்டாவது காரியம், பொய் நாவு. 17 வசனம் சொல்லப்படுது, அவையாவன மேட்டுமையான கண். ரெண்டாவது, பொய் நாவு. பாஸ்டர், அடிக்கிறதுக்குனே வந்தீங்களா? இல்லாத்தி திட்டுறதுக்குனே வந்தீங்களா? இந்த நத்தால் மாசத்துல நம்மளை சபிக்கிறதுக்குன்னு வந்தீங்களா? உன்னுடைய வாழ்க்கையை சாபமாக கூடாது என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா நத்தால கொண்டாட விரும்புறீங்க? ஆமென். தேவனுக்கு பிரியமாக நத்தாலை கொண்டாட எத்தனை பேர் விரும்புகிறீங்க? புதிய வருஷத்துக்குள்ளாக ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அருவருக்கத்தக்க கிரியைகளை நீ விட்டு விலகும் போது நீ ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் நினைச்சேன் ஆமேன் சொல்லுவீங்க. ஆமேன், ஆமேன். பக்கத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க, தூங்கிட்டாங்களா இருக்காங்களா? சத்தத்தையே காணல. ஹலோ. அடுத்த காரியம், பொய் நாவு. யோவான் 8 அதிகாரம் 44 வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8 அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்க. பொய் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது? யோவான் சுவிசேஷ புத்தகம் 8 அதிகாரம் 44 வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷனை கொலைபாதகனாக்குகிறான். சத்தியம் அவனிடத்தில் சத்தியமாவே இல்லை. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும்
பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய் பேசுறது எல்லாமே தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். ஹாலலுயா சொல்லுவோமா? ஹாலலுயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். பொய் பேசுகிறவர்கள் உங்கள் பிதாவினால் உண்டானவர்கள். பொய்க்கு பிதா பிசாசு என்று வேதம் தெளிவாக இயேசு கிறிஸ்து அழகாக விவரித்து சொல்லுகிறார். 8:44 அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான், தனக்குண்டானதிலிருந்து எடுத்து பேசுகிறான். அவன் ஆதி முதற் கொண்டு பொய்யனும், அவன் பொய்க்கு அப்பனுமாயிருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் எங்க அப்பா உயரம் 5'11" எங்க அப்பா, எங்க அண்ணா 5'10", நான் 5'9". ஹாலலூயா, ஹாலலூயா. எங்கேருந்து வந்துச்சு? எங்கள் அப்பா மெலிவு, எங்கள் அண்ணா மெலிவு, நானும் மெலிவு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? பரம்பரையிலிருந்து வருது, அதை மாற்ற முடியாதியா? பிதா என்ன செய்கிறானோ பிள்ளை, ஹலோ சொல்லுங்க, பிள்ளையும் அதே செய்யும். பொய்க்கு பிதா பிசாசு, பிசாசினால் உண்டா இருக்கிற பிசாசுடைய பிள்ளை பொய் பேசுவான். அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அன்றைய வார்த்தை சொல்லப்படுது, கத்தர் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல. பக்கத்தை சொல்லுங்க, கத்தர் பொய்யுரைக்கிறவர் அல்ல, அவர் உண்மையை மாத்திரம் பேசுகிற தேவன். ஆமேன், ஆமேன். உன்னிடத்துல பொய் இருந்தால் நீ தேவனால் உண்டாயிருக்கிறாயா அல்லது பிசாசினால் உண்டாயிருக்கிற சிந்தித்து பார். இன்று அதான் நான் சொன்னேன், பிஸியா இருக்கிற, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. இதெல்லாம் யோசிக்கிறது கூட நேரம் இல்லை. நான் பேசுறது என்ன பேசுறேன்? இன்னைக்கு வியாபாரிகளிடத்துல கேட்டா, ஏன்பா இப்படி எல்லாம் பொய் சொல்ற? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? பொய் சொல்லாம பிசினஸ் செய்யலுமா பிரதர்? பொய் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. யாருடைய பிள்ளைகள்? பிசாசுடைய பிள்ளைகள். அவன் ஆதி முதற் கொண்டு பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனிடத்திலிருந்து வருகிறவர்கள் அதான் முதலாவது சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் பிதாவினால் உண்டானவர்கள், அவனுடைய இச்சைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். என் அன்பான தேவ சனங்களே, கர்த்தர் அருவருக்கிற இந்த காரியங்களை விட்டு எங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால், தேவன் அருவருக்கிறதான் இந்த காரியங்களை விட்டு உங்களுடைய ஜீவியம் மனம் திரும்புவதற்குள்ளா வராவிட்டால் நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு செல்லலாம்? ஆசீர்வாதம் பெறுறது இன்னொரு பக்கம் வச்சிருங்க. ஆசீர்வாதம் வேணாம், இப்போ கொஞ்சம் இருக்கும் ரெஸ்ட். ஆசீர்வாதம் ரெஸ்ட், அடுத்த ஸ்டெப். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஹலோ பக்கத்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் ரெஸ்ட், அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க. ஆசீர்வாதம் கொஞ்சம் ரெஸ்ட், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் தான் பரலோகம். ஹாலலூயா, ஹாலலூயா. பூமியில நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் எதிர்பார்க்காத, அங்க போக முடியுமா என்பதை பார். அன்பான தேவ சனங்களே, அவருக்கு அருவறுப்பானவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? பிடிக்காதே. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? வேப்பம் பட்ட கசக்கும், ஆனா குடிச்சா ரத்தம் சுத்தமாகும். ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? என் அன்பான தேவ சனங்களே, உங்களுக்கு இந்த பிரசங்கம் கசப்பா இருக்கலாம், ஆனால் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சுத்தமாக மாறும். ஆமென். அப்படி வார்த்தை சொல்லப்படுகிறது, பிதா பொய்க்கு பிதா பிசாசு. ஆனா சொல்ல பொய் நாவு நான் அருவருக்கிறேயா, அதை பார்க்கக்குள்ள எனக்கு வாந்தி வருது. உன் வாழ்க்கையே பொய், வாய திறந்தா பொய், பாச இடத்துல பொய், ஊழிய காலத்துல போய், விசுவாசத்துல போய், ஆண்டவர் கிட்டையும் போய். எப்படி உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற முடியும்? மூன்றாவது காரியம், குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை. ஹல்லேலூயா. குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்துதல். என் அன்பான தேவ சனங்களை, நான் வேதத்திலே தேடி பார்க்கும் போது ஆரம்பத்திலே கண்டுட்டேன். ஆதியாகமம் 4:8 வாசிங்க. ஆதியாகமம் 4:8 அங்கே சொல்லப்படுது, குற்றமற்ற ஒரு மனுஷனுடைய இரத்தம் பூமியிலே முதல் முதலாக சிந்தப்பட்டது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட
காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசி அவன் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரை கொலை செய்தான்? இந்த குற்றம் இல்லாத, ஒரு பாவம் இல்லாத, ஆண்டவருக்கு பிரியமாக காணிக்கை கொடுத்த இந்த ஆபேலை கொல்லும்படியாக காயினுடைய இருதயத்திலே தோன்றப்பட்டது. ஆமென், ஆமென். ஹலோ, இன்னைக்கு யாராவது சபைக்கு போய் பரிசுத்தமா வாழ்றான்னு சொன்னா மத்தவன் என்ன செய்வான்? உலகத்தான் என்ன செய்வான்? பிசாசினால் உண்டானவன் என்ன செய்வான்? அவனை பின்னோக்கி இழுத்து அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட முயற்சி எடுக்கிறான். கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். குற்ற மற்றவருடைய இரத்தம் சிந்தும் கையை தேவன் அருவருக்கிறார். மற்றவர்களை ஏமாற்றி அவருடைய வாழ்க்கையை அநியாயமாக்கினதான உங்கள் கையை குறித்து தேவன் அருவருக்கிறார். பாசம், நாங்க அப்படி ரத்தம் சிந்தலையே. எப்படி ரத்தம் சிந்துற? உன்னை பார்த்து உனக்கு கீழே வருகிற பிள்ளைகளும் உன் சகோதரர்களும் உன்னை பார்த்து வருகிறார்கள். ஹலோ, அவனுடைய வாழ்க்கைக்கு நீதான் சாட்சி. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? அண்ணன்காரன் தம்பிக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியவன் அவன் தம்பியை கொலை செய்கிறான். காரணம் என்ன? தம்பி அண்ணனுக்கு முன்மாதிரியாய் மாறினதுனால அண்ணனுக்கு பிடிக்கல. ஹலோ, குற்றமில்லாத அந்த நல்ல பையனை அவனை நாசமாக்கி குட்டிச்சோராக்கி அழிச்சு போட்டான் சகோதரன். என் அன்பான தேவ சனங்களே, உன்னுடைய கிரியைகள் உனக்கு பின் வருகிற உன் பிள்ளைகளையும் உன்னுடைய சந்ததியையும் கெடுக்க கூடியதா இருந்தால் நீ அவருடைய அவருடைய ரத்தம் சிந்துதலுக்கு நீயே பங்காளியாயிருக்கிறாய். ஆமென். பட்டயம் தேசத்தின் மீது வருவதை கண்டு காவலாளி அதை தேசத்தின் ஜனங்களுக்கு அறிவிக்காம போனால், பட்டயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டால், அந்த ரத்தம் சிந்துதல் அந்த காவலாளியின் கையிலே கேட்கப்படும். பட்டயம் உன் பிள்ளைகள் மீதும் உன் சகோதரன் மீதும் வருகிறதை பார்த்து பார்த்து நீயும் அதற்கு இடம் கொடுத்து வாழ்வாயானால். வந்து தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் புள்ள ஜெபிக்க மாட்டேங்கிறான். பாஸ்டர் எவ்வளவுதான் சொல்றது? பாஸ்டர் ஊழியம் செய்யறான்னு சொன்னா ஊழியம் செய்ய மாட்டேங்கிறான், ஜெபிடான்னு சொன்னா ஜெபிக்க மாட்டேங்கிறான், பைபிள் வாசிடான்னு சொன்னா வாசிக்க மாட்டேங்கிறான். யார் அவர்களை மாற்ற வேண்டும்? பாஸ்டரா? ஊழியக்காரர்களா? பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையின் அழிந்து போகும் போது, சீர்குலைந்து போகும் போது, சீரழியும் போது அதன் இரத்தம் சிந்துதலுக்கு உங்களுடைய கை பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை, ஹலோ சொல்லுங்க, பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை எங்க அனுப்புறான்? பரலோகத்துக்கா? எங்க பரலோகத்துக்கு அனுப்புறான்? பிரம்பை கையாளாத தகப்பன் பெற்றோர் பிள்ளைகளை எங்க அனுப்புகிறார்கள்? நரகத்துக்கு அனுப்புகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ரொம்ப கசக்குது போல. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எங்க தேவன் நல்லவர். ஆமேன், ஆமேன். அவர் உங்களை வாழ வைக்க விரும்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து பிரியமா இருக்க வேண்டுமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில வந்து கூடி நிற்கும் போது நான் உங்களுக்கு இப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இன்வைட் பண்ண அல்லது உங்களை வீட்டுக்கு ஒருத்தர நீங்க சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க. அந்த நபர் சாப்பாட்டுக்கு வரும்போது நீங்க எல்லாம் சமைச்சு வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டு நீங்க அழகாக உடுத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். வாசப்படி நின்று பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க அழைத்த அந்த நபர் ஒரு 10 நாளா குளிக்காம ஒரு பழைய உடுப்பை உடுத்திக்கிட்டு கிழிஞ்சு போய் சாரத்தோட செருப்பும் இல்லாம பாதையில் இருந்த அசிங்கத்தை மிடிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளாக சாப்பாட்டுக்கு வர்றான்னு சொன்னா நீங்க பிரியப்படுவீர்களா? ஹலோ, சந்தோஷமா வாங்க பிரதர், வாங்க பிரதர், வாங்க பிரதர், ஏற்றுக்கொள்ள போறீங்களா?
உங்களுக்காக தானே பாத்திருக்கேன். வாங்க வாங்க வாங்க, ஏற்றுக்கொள்ள போறீங்களா? வேதம் சொல்வது, கல்யாண வஸ்திரம் தரித்திராதவன் பால் கடிப்புக்குள்ளாக தள்ளப்பட போகிறான். ஆமென், ஆமென். எல்லாரும் விரும்புவீங்க, உங்களோட வீட்டுக்கு நீங்க சாப்பாட்டுக்கு யாராவது வர சொன்னீங்கன்னா, உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு யாராவது வர சொன்னீங்கன்னா, உங்களோட கல்யாண வீட்டுக்கு யாராவது வர சொன்னீங்கன்னா, உங்களோட வீட்டில் நடக்கிற வைபவத்துக்கு யாராவது வரவேற்றிருப்பீர்கள். அவர்கள் அழகாக குளித்து சுத்தமாக அழகான உடுப்போடு அலங்காரத்தோடு உங்களை கௌரவம் பண்ணும்படியாக வர வேண்டும் என்று உங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் அந்த ஆசை இருக்கிறது. அந்த ஆசை தேவனுக்கு இல்லையா? அருவருக்கத்தக்க கிரியைகளோடு வாழ்ந்தால் நீ தேவ சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் உன்னை குறித்து பிரியமாயிருப்பாரோ? ஹலோ, பிரியமாயிருப்பாரா? பிரியமாயிருப்பாரா? ஹாலலூயா, ஹாலலூயா. வாழ்க்கை மாற வேணும். ஆமேன். சந்தோஷமான புது வருஷத்துக்குள்ளாய் கடந்து செல்ல கர்த்தரின் உள்ளத்திலே பிறக்க வேணும். ஆமேன். அவர் அன்று மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து இன்னும் நீ மாட்டுத் தொழுவத்தில் அவரை வைத்திருக்காதே, அவரை உன் உள்ளத்துக்குள்ளாக அடுத்ததாக அவர் உன் உள்ளத்துக்குள்ளாக பிறக்க வேண்டும். உள்ளத்துக்குள்ளாக பிறக்கணும் சொன்னா அங்கே கழுவி சுத்தம் செய்யப்பட வேணும். ஹாலலூயா, ஹாலலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் மாட்டுத் தொழுவத்தில் முன்னணியில் இருந்தார். எந்த நாளும் மாட்டுத் தொழுவத்தில் சாணி நாத்தத்தில் இருக்க விடாத. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு எந்த நாளும் அந்த நாத்தத்தில் வாழ மாட்டார். சொல்லுங்க ஐயா, ஹலோ சொல்லுங்க. அந்த மாட்டுத் தொழுவத்தை மாளிகையாக்கும்படியாக பூமியிலே அவதரித்த இயேசு உன்னுடைய மாட்டுத் தொழுவமாயிருந்த அந்த நாற்றம் பிடித்தோண்ட வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் உன் உள்ளத்திலே பிறக்கும் போது அது பரிசுத்தமாக மாற்றப்பட வேண்டும். அந்த இடம் சுத்தம் செய்யப்பட வேணும். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்ததான பெத்லகேமிலே அந்த முன்னணியத்தை இப்போ பெரிய ஒரு தேவாலயமாக கட்டி அந்த இடத்துல வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். இன்னும் அங்கே மாட்டுத் தொழுவம் கிடையாது. பக்கத்தை சொல்லுங்க, இன்னும் இயேசு பிறந்த இடத்துல மாட்டுத் தொழுவம் இல்லை, அங்கே நாற்றம் இல்லை. சில பேர்கிட்ட கேட்டா எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம், 25 வருஷம் ரசிக்கப்பட்டு, ஆனால் இன்னும் மாட்டுத் தொழுவம் உள்ளுக்கு தான் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுமா? இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. என்ன என்ன வாசம் எது எதுக்கு ஹல்லேலூயா சொல்ல வியவஸ்தையெல்லாம் போயிருச்சா? அன்பான தெய்வ சனங்களை மாற வேணும். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். எங்களை ஜீவியங்கள் மாற வேணும். அடுத்த காரியம், துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறதான இருதயம் என்ன செய்கிறார்கள்? வாசிப்போம். என்னாகமம் 13:32 தொடக்கம் 33 வரை. என்னாகமம் 13:32-33 வரை. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரக்குலே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார். இப்படி இஸ்ரவேலருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை பரப்பினார்கள். ஹலோ, இந்த வேவு பார்க்க போன 12 பேர்லே 10 பேர் திரும்பி வந்து ஒரு துர்ச்செய்தியை ஜனங்களுக்குள்ளே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன அவர்கள் பரப்புகிறதான செய்தி? நாங்கள் அந்த தேசத்துக்கு போனோம், அங்கே ராட்சத பிறவியாகிய ஏனோக்குடைய வம்சத்தாரை கண்டோம், அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்களை ஜெயிக்க எங்களால் முடியாது என்றுதான் ஒரு துர்ச்செய்தியை ஜனங்களிடத்தில் பரப்பினார்கள். அதை கேட்ட ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எங்களை கொல்லவா கொண்டு வந்தீங்க, எங்களை அழிக்கவா கொண்டு வந்தீங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே எங்களை கொல்லும்படியாக அழைத்து வந்தீரோ? ஒரு துர் செய்தியை ஜனங்களிடத்திலே பரப்புகிற ஜனங்கள். இங்க சொல்ல துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிகளுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேகருடைய இருதயங்களிலே துர் ஆலோசனைகள், சபை குறித்தும் சபை போதகரை குறித்தும் தவறான காரியங்களை பேசிக்கொண்டு ஜனங்களை அதிலே இழுக்க முயற்சி எடுக்கிற துர்
ஆலோசனையை பிணைக்கும் இருதயமுள்ள சனங்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா, ஹலோ. என் அன்பான தேவ சனங்களே, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தேவன் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமேன், ஆமேன். அவருடைய வார்த்தை பாருங்க, தெளிவாக சொல்லப்படுகிறது. துர் ஆலோசனை பிணைக்கிற இருதயம். இன்று அநேகம் பேர் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ஆசீர்வாதங்களை பற்றியும் துர் ஆலோசனைகளை ஜனங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி நல்லா வாழ்கிற மனுஷனை அவன் பின்னாக இழுத்து தன்னோடு ஒரு குழுவாக சேர்த்துக் கொள்ளுகிறான். அவர்கள் எப்பயுமே ஒரு குழுவாக சேர்ந்துக்கிறாங்க. ஒரு நாலஞ்சு பேர் ஒரு செட்டாக சேர்ந்துக்கிட்டு அங்க நல்லா இருக்கிறவனை பிடிச்சி அதுக்கு இழுத்து அவனுடைய மனசை அப்படியே மாத்திடுவாங்க. நீ கெட்டு போறது மட்டும் இல்லை, மற்றவனையும் சேர்த்து கெடுக்கிற ஆண்டவர் சொல்ல அவனை பார்த்தா எனக்கு அருவறுப்பா இருக்கு. உன்னுடைய கிரியைகளை பார்க்கும்போது எனக்கு அருவறுப்பா இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. பாஸ்டர் என்ன பிரசங்கத்தில் இப்படி சொல்லிவிட்டாரு, இதெல்லாம் சரியா, அந்த மனுஷனை பார்த்து அப்படி சொல்றாரே. நான் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பிரசங்கம் பண்ண எத்தனை பேருடைய வாழ்க்கையை வெட்டுதுன்னு எனக்கு தெரியாது. இன்னொருத்தையும் போய் சொல்லலாம், என்னடா உனைய பார்த்து பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கார், பிரசங்கத்தில் ஸ்டேஜில் வச்சு நீ இதெல்லாம் இந்த சபைக்கு அனுப்பி போற. அவனோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்குருவாங்க. இப்போ எதுக்கு பாஸ்டருக்கு போராட்டம்? ஹலோ பாஸ்டருக்கு, பாஸ்டர் சிரிச்சுட்டு போயிட்டு அந்த பக்கம் போறாரியா? என் அன்பான தேவ சனங்களே, நீ உன் இருதயத்திலே துர் ஆலோசனையை ஏற்படுத்தி மற்றவனை நீ அதிலே பிணைத்துக் கொள்ளுகிறாய், மற்றவனையும் அதிலே நீ சேர்த்துக் கொள்ளுகிறாய். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், தீங்கு செய்ய தீவிரிக்கும் கால். தீங்கு செய்ய தீவிரிக்கும் கால், அநியாயம் செய்வதற்கு ஓடி திரிகிறதான கால்களை தேவன் அருவருக்கிறார். இது எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறதான கிரியைகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் காட்டி தருகிறேன். நெகேமியா 6:2 வாசிங்க. நெகேமியா 6:2 இந்த இடத்துல நாங்கள் காண்கிறோம் தீங்கு செய்ய தீவிரித்து ஓடுகிற கால்கள் என்ன. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இன்னும் அங்க திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் அரபியான கேசமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேசமும் அவள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறான், நான் அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டேன், இன்னும் அதுக்கு வாசப்படி இன்னும் செஞ்சு முடியல, கதவெல்லாம் போட்டு முடியல. அதுக்கு முன்னுக்க தொபிலாலும் சன்பெல்லாத்தும் அரேபியன் ஆகி அந்த மனுஷனும் சேர்ந்து என்னுடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க, வாங்க நாங்க கூடி பேசுவோம். எதுக்கு? இன்னும் இங்க வாசப்படி போட்டில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். விரோதமாக செயல்படுகிறார்கள். ஆமேன், ஆமேன். தீங்கு செய்ய தீவிரிக்கும் கால்கள். ஒரு மனுஷன் தேவனுடைய காரியத்திலே வளரும் போது அவனை தீங்கு செய்து அவன் கால்களை பிடித்து இழுக்க முயற்சி எடுக்கிற மனுஷர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல அவர்களை பார்த்து அருவருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவ சனங்களே, தேவன் அருவருக்கிற கிரியைகளை திரும்பி பாருங்கள். உன்னிடத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னை மாற்றிக்கொள். கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாக மாற வேண்டும். இன்று அநேகம் பேர் தீங்கு செய்ய தீவிருக்கிற கால்களாக ஒரு மனுஷனை அவனை
அழித்து போடும்படியாக, அவனை கீழே தள்ளும்படியாக, அவனை கெடுத்து போடும்படியாக, அவனுடைய வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கும்படியாக, இதற்காக பிரயாசப்பட்டு, இதற்காக அதிகமான நாட்களாக திட்டமிட்டு, அவர்கள் கூடி பேசி கலந்து ஆலோசித்து அநேக மனுஷரை அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல, இவர்களை நான் அறிவருக்கிறேன். அடுத்த ஆறாவது காரியம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சி ஆண்டவர் அறிவருக்கிறார். பொய் சாட்சி சொல்லுகிறவர்களை தேவன் அறிவருக்கிறார். நீதிமொழிகள் 19:9 தெளிவாக இப்படியாக பேசப்படுகிறது. நாங்கள் காண்கிறோம் 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும் போது, ஆனால் சொல்ற பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. வாசிங்க 19:9 நீதிமொழிகள். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். பொய்களை பேசுகிறவன் ஹலோ நாசமா போவான். சொல்லுங்க, பொய் பேசுறவன் நாசமா போவான். பக்கத்து சொல்லுங்க, திரும்பி பா சொல்லுங்க, திரும்பி பாருங்க, மூஞ்ச பாருங்க, பக்கத்துல திரும்பி மூஞ்ச பாருங்க, நல்லா பாருங்க, முழிச்சு பாருங்க, திரும்பி பா சொல்லுங்க, பொய் பேசுறவன் நாசமா போவான். நீங்க சொல்லல, பைபிள் சொல்லுது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பொய் சாட்சி மற்றவருடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படியாக பொய் சாட்சி பேசுகிற ஜனங்களை தேவன் அறிவருக்கிறார். அவன் ஆக்கினைக்கு தப்பான், அவன் நாசமாக போவான். இந்த வாழ்க்கையை சீர்திருத்திக்கொள். அறிவருக்கத்தக்க காரியங்களை விட்டு விலக வேண்டும். கடைசியாக சொல்லப்படுகிறது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், தன் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணி அவர்களை குழப்பிவிடுதல். இங்கால உள்ளதை கொண்டு போயிட்டு அங்கால சொல்லுது, அங்கால உள்ளதை கொண்டு இங்கால சொல்லி ரெண்டு பேரையும் கோல் மூட்டி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உண்டு பண்ணி இவன் நடுவில் இருந்து சந்தோஷப்படுறது. இதெல்லாம் ஆண்டவர் வேற யாருக்கும் சொல்லலை. நீதிமொழிகள் புத்தகத்தில் தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிற மனுஷர்களை குறித்து பேசப்படுகிறது. நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறாயா? ஆலயத்திலே பரிசுத்தம், வாழ்க்கையிலேயும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் உண்டு வாழ்க்கையிலே பரிசுத்தமாக இருக்க விரும்பினால், தேவனுக்கு பிரியமாக மனுஷனாக வாழ விரும்பினால், இப்படிப்பட்ட கிரியைகளை நீ விட்டு விலக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது தேவனுக்கு பிரியமான மனுஷனாக உன்னால் மாற முடியும். அப்பொழுது தேவன் உன்னை, அவருடைய வார்த்தை சொல்லப்படுது, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். அந்த இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உனக்குள்ளாக இருக்கும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நீயே. அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தாமல் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் எனக்கு அது செய்யல, ஆண்டவர் எனக்கு இது செய்யலன்னு சொல்லி உன் வாழ்க்கையிலே போராட்டத்தோடு வாழ்ந்து பத்தாது. உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறார், உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்த விரும்புகிறார், உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ண விரும்புகிறார், உனக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி உன்னை பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார், உன்னை எல்லா விதமான ஆஸ்தியினாலும் ஐஸ்வர்யத்தினால் நிரப்ப விரும்புகிறார். அதற்கு இடம் கொடுக்க முடியாதபடிக்கு உன்னிடத்தில் அருவருக்கத்தக்க கிரியைகள் இருந்தால் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொன்னதான அந்த இயேசு இன்னும் உனக்குள்ளாக வாழ முடியாதபடிக்கு உன்னிடத்தில் இருக்கிற பலவீனம் நீ அகற்றாவிட்டால் அவர் உனக்குள்ளாக வாழ பிரவேசித்து உனக்குள்ளாக ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. நீங்க ரட்சிக்கப்படுறனால இயேசு கிறிஸ்து வர்றார், உண்மை. அவர் உங்களுக்குள்ளாக தான் இருக்கார், அந்த ஆவியான உங்களுக்குள்ளாக இருக்காரு. ஆனாலும் நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட கிரியைகள் நிமித்தமாக ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கிரியைகளை அப்படியே முடக்கி போடுகிறீர்கள். ஆமென், ஆமென். மாற விரும்புகிறவர்கள் எல்லாம் சொல்லும் ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக நாங்கள் மாற விரும்புகிறோம். ஆமேன். அவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பாக இருக்கும். இந்த 7 காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். என்னென்ன அன்பான தெய்வ சனங்களே, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக நீ மாறும் போது உன்னுடைய வாழ்க்கையை சகல விதமான வாக்கு தத்தங்களினாலும் ஆசீர்வதித்து ஆண்டவர் உன்னை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். ஆமேன். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு வித்தியாசம் வேணும். அப்பொழுது தேவ சமாதானம் உனக்குள்ளாக நிறைவாய் தங்கியிருக்கும். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக அந்த மாளிகையிலே வாழ விரும்புகிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் ஆலயமாக மாற்றிக்கொண்டால், உங்களுடைய மாட்டுத் தொழுவமாக நாற்றம் அடிக்கிற இந்த ஸ்தானத்தை ஆலயமாக மாற்றிக்கொண்டால், அந்த இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களுக்குள்ளாக வாழும் போது அந்த சந்தோஷத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நிரம்பி வழியும். ஆமென். அப்பொழுது ராஜா இருக்கிற ஸ்தானத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஹாலேலூயா சொல்லுவோமா? ஹாலேலூயா. அரண்மனையிலே ராஜாவாகி இயேசு வந்து தங்கும் போது அங்கே சகல ஆசீர்வாதங்களும் அங்கே வந்து கூடுகிறது. என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களாலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். ஆண்டவர் தாம் இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.